இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2015 ரிலீஸ் ஆன டிராகன் ஹார்ட்லோட தேர்ட் பார்ட், த சாசரஸ் கர்ஸ் அப்படிங்கிற படம் தான். டிராகன் ஹார்ட்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதோட மூணாவது படம், மூணாவது பாகம். முதல் ரெண்டு பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்காது, அதனால பழைய பாட்டு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, ஸ்ட்ரெயிட்டாவே இந்த படத்தை நீங்க கன்யூ பண்ணலாம். வாங்க வீடியோவோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வரலாற்று பாடத்தை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதாவது சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ரோமானியர்களுக்கும் பிரிட்டிஷர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த போரோட முடிவுல ரோமானியர்கள் ஜெயிச்சு பிரிட்டிஷை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட பாதுகாப்புக்காக நாட்டோட எல்லை பகுதியில மிக நீளமான ஒரு பெரிய சுவரை எழுப்புறாங்க. அந்த சுவரை பாதுகாக்க வாரியர் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி ராணுவ படையவே உருவாக்குறாங்க. அப்படியே பல வருடங்கள் கடந்து போக ஒரு கட்டத்துல அந்த ரோம பேரரசே மொத்தமா சரிஞ்சு போகுது காலப்போக்கில். ஆனா அவங்க கட்டின அந்த சுவர் மட்டும் இன்னும் அழியாம பலமா அந்த நிலத்துல நிலைச்சு நிக்குது. அப்போ அந்த சுவத்துக்கு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன சமூகம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. இவங்க யாருன்னா இந்த மந்திர தந்திரங்கள் மேஜிக் ஹீஜிக்கல் சுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் அவனுக்கு கோபமும் வருது. ஆனா என்ன பண்ண முடியும், ஒண்ணும் வர முடியாது.
கிடையாது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தமா மலையில நனைஞ்சுகிட்டே போக, அப்ப அந்த பானை கடைக்காரர் நம்ம ஹீரோவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அவனுக்கு சாப்பிட சாப்பாடு கொடுத்து அவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரிய விண்கல் வானத்துல இருந்து பூமியை நோக்கி படு வேகமா வருது. வந்து இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுன்னு வந்து விழுது. இதை பார்த்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. அப்ப அந்த பானக்காரர், ஆஹா, நான் வேண்டினது நிறைவேறிடுச்சு, நான் கடவுள்கிட்ட வேண்டியது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றான். என்னன்னு கேட்டா, ஆமா, நான் கடவுள்கிட்ட என்கிட்ட சுத்தமா காசே இல்ல, எனக்கு காசு கொடு கடவுளே அப்படின்னு வேண்டின. என் வேண்டுதல் அவர் காதுல விழுந்திருக்கணும், அதான் இந்த விண்கல் மூலமா எனக்கு தங்க காசுகளை அனுப்பி வச்சிருக்கிறாப்ல, நான் போய் எடுக்க போறேன் அப்படின்னு அந்த ஆளு உளர, அதை கேட்ட அவரோட பொண்டாட்டி, என்னங்க சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படியே இருந்தாலும் அது நம்ம கோட்டச்சவரை தாண்டி வெளியில விழுந்திருக்கு, அதை எப்படி நம்மளால எடுக்க முடியும், கோட்டச்சவரை தாண்டி நம்ம யாராலையும் வெளியில போய் எடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, அதை கேட்ட அந்த பெரியவருக்கு அப்படியே புஷ் ஆயிடுச்சு. ஐயோ, இதுவும் போச்சா, அவ்வளவுதானா, நம்ம வாழ்நாள் முழுக்க வறுமையிலேயே கிடந்து சாக வேண்டியதானா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ, சரி நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஏன்னா அதுல தங்கம் இருக்கு அப்படின்னு இவனு ஏதோ நப்பாசப்படுறான். இவனுக்கு அந்த 100 தங்க காசுகள் வேணும் இல்லையா, அப்பதான் அந்த நைட் பதவி கிடைக்கும், அதுக்காக இவன் சுவரத்துக்கு அந்த பக்கம் போகலான்னு முடிவு பண்ணிருக்கிறார். மெதுவா யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு அந்த சுவரை தாண்டி அந்த பக்கம் போகவும் செய்யறாரு. அங்க அந்த காட்டுக்குள்ள போய் அந்த எரிகள் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுல பார்த்தா அந்த பானக்காரன் சொன்ன மாதிரியே அந்த எரிகள்ல தங்கம் அப்படியே மின்னுதுங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ ஒரு சுத்தியல் எடுத்து அந்த தங்கத்தை எடுக்கலாமே அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைப்பான் பாருங்க, உடனே அந்த எரிக்கல் விடிச்சு செதறது. என்னடான்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு டிராகன் பயங்கரமா கத்திக்கிட்டே வெளியில வரும். அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து ஆணு கத்தும் பாருங்க, நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ந்து போயிடுவான். அதே சமயம் இந்த காட்டுக்குள்ள அந்த மந்திரவாதியோட ஆளுக, அதாங்க நாம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போமே ஒரு மந்திரவாதி கூட்டம், அவனோட ஆளுக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க அந்த டிராகனை அட்டாக் பண்ண போக அப்ப அந்த டிராகன் அவங்க மேல நெருப்பை விட்டு எரிக்குது. அப்போ அங்க நம்ம ஹீரோ கீழே பார்த்தா அங்க சில டிராகன் முட்டைகள் வேற இருக்கும். அதை அவன் கையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அவன் நெஞ்சிலேயே ஒரு அம்பை விட்டுறான். அப்பவும் நம்ம ஹீரோ நெஞ்சில இருந்து அந்த அம்பை எடுத்து போட்டுவிட்டு அவங்க கூட சண்டை போடும் போது ஒருத்தன் அங்க இருந்த ஒரு டிராகன் முட்டையை தூக்கிட்டு ஓடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ, டேய், அது என்னோடதுடா, எனக்கு தாண்டா அது சொந்தம் அப்படின்னு அவனை பிடிக்க துரத்துக்கிட்டே போக அப்ப அந்த டிராகன் அந்த முட்டையை தூக்கிட்டு ஓடுனவன் முன்னாடி வந்து நிக்குது. அதோட அப்படியே வாழை வச்சு அவன் நெஞ்சிலேயே அடிச்சு அவனை பறக்க விடுது. அப்போ அவன் கையில இருந்த அந்த முட்டை பறந்து அப்படியே அந்த முட்டை அப்படியே பறந்து கீழே விழ போக அதே சமயம் நம்ம ஹீரோ கரெக்டா அதை கேட்ச் பண்ணி முட்டை உடையாம காப்பாத்திடுறான். இதை அந்த டிராகன் கவனிக்குது. அப்போ அவன் முன்னாடி வந்து அந்த டிராகன் அவன் கிட்ட இருந்த அந்த முட்டையை வாங்கிக்குது. அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பாக்குது. இவன் தான் தன்னோட முட்டையை காப்பாத்தினாங்கிறதுனால அதுக்கு நன்றி கடனா அதோட நெஞ்ச லைட்டா கிழிச்சு உள்ள இருந்த அதோட இதயத்துல பாதியை எடுத்து நம்ம ஹீரோக்கு வச்சிடுது. இதனால நம்ம ஹீரோ உயிர் பழச்சிடறான். அதே சமயம் அங்க அந்த மந்திரவாதி வந்துடுறான். அந்த வில்ல மந்திரவாதி அங்க அந்த டிராகனை பார்த்ததுமே கையில இருந்த ஒரு கத்தி எடுத்து ஏதோ ஒரு மந்திரம் போடுறாங்க. இவன் போட்டதுமே நம்ம டிராகனுக்கு திடீர்னு என்னமோ ஆகுது, அப்படியே துடிக்குது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்னு அது அங்க இருந்து பறந்து வேற போயிடுது. இங்க எவனோ ஒருத்தர் நம்ம ஹீரோவை அந்த மந்திரவாதி கண்ணுல படாம தனியா இழுத்துட்டு போறான். அங்க நம்ம மந்திரவாதி அங்க இருக்கிற எல்லா டிராகன் முட்டைகளையும் எடுத்துக்கிறாப்ல. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ மயக்கத்திலிருந்து முழிக்கிறாரு. இப்ப இவன் எங்க இருக்கான் அப்படின்னா, அதோ இங்க ஒரு மஸ்ரூம் மண்டை இருக்கான் பாத்தீங்களா, இவன் தாங்க நம்ம ஹீரோவை காப்பாத்தி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த மஸ்ரூம் மண்டையனும் இந்த காட்டுல வாழ்றவன் தாங்க, கிட்டத்தட்ட அந்த மந்திரவாதி இனத்தை சேர்ந்தவன் தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேஜிக் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு உதவியா அந்த டிராகனும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அங்க அந்த டிராகன் வந்து நம்ம ஹீரோவை மட்டும் தனியா தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுது. அங்க நம்ம ஹீரோ அந்த டிராகன் கிட்ட சைகை மொழியில பேசுறான், கையை ஆட்டி ஆட்டி பேசுறான், என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சைகை மொழியில சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த டிராகன், டே டே டே, நீ பேசுறது எனக்கு எல்லாம் புரியுதுரா, என்னால புரிஞ்சுக்கவும் முடியும், உங்களோட பேசவும் முடியும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டவன் ஆச்சரியப்படுறான், பரவாயில்லையே அப்படிங்கிறான். அப்பதாங்க அவன் கேக்குறாப்ல, சரி நீ ஒரு ஆம்பளை டிராகன் தானே, நீ எப்படி முட்டை போட்ட அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த டிராகன், டே டே, ஒரு ஆம்பளை டிராகனால எப்படிதான் முட்டை போட முடியும், நான் இந்த முட்டைகளை பாதுகாக்கிறவன், இந்த முட்டையை நான் போட்டதில்லை, நான்
ஆம்பள சிங்கண்டா அப்படிங்குது. சரி சரி, எதுக்கு என்ன காப்பாத்துறேன் அப்படின்னு அடுத்த அந்த கேள்வியே கேக்குறான். நீ உன்னோட உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த நிலைமையில கூட என்னோட முட்டையை காப்பாத்துனதை பார்த்ததும் உனக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிற அதே சமயம் அங்க நம்ம ஹீரோயினும் மஸ்ரூம் அண்டையனும் வர அவங்கள பார்த்து நம்ம டிராகன் கோவப்பட அப்ப நம்ம ஹீரோ குறுக்க வந்து இல்ல இல்ல இவங்க கெட்டவங்க இல்ல இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல அது ஒண்ணும் பண்ணாம விட்டுடுது. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மந்திரவாதியோட இடத்துக்கு அந்த முட்டைகளை காப்பாற்ற வராங்க. அங்க நம்ம டிராகன் பறந்து போய் நெருப்பு விட்டு அவங்க எல்லாரையும் கொன்னு அந்த முட்டைகளை எடுக்கலாம் அப்படின்னு போகுது. அப்ப அது போகிற இடத்தை சுத்தி நெருப்பு கட்டையா வச்சிருக்காங்க. நம்ம டிராகனால அதை தாண்டி உள்ள போக முடியலங்க. அந்த நெருப்புக்கு பக்கத்துல போனாலே அதோட உடம்பு ஒரு மாதிரி புகையுது, ஆவி மாதிரி. அதனால திரும்பி ரிட்டர்ன் வந்துடுது. என்னடான்னா, நம்ம மந்திரவாதி அந்த டிராகனுக்கு முன்னாடி நின்னு ஒரு கத்தியை நீட்டி ஒரு மந்திரம் போட்டாப்ல. போன ஃபைட்ல அந்த மந்திரம் போட்டுட்டு இருக்கும்போது நீங்க கூட பாத்திருப்பீங்களே, அது ஆக்சுவலா ஒரு சாபமா. அது என்ன சாபம்னா, இந்த டிராகன் நெருப்பு வெளிச்சத்துக்கு வந்தா அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் அப்படின்னு ஒரு சாபத்தை போட்டிருக்கிறான். எப்படி நெருப்போட வெளிச்சத்துக்கு அந்த டிராகன் வந்தா அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் அப்படின்னு சாபம். இதை அந்த டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது. அப்ப நம்ம ஹீரோயின், நாங்க உனக்கு உதவுறோம், ஆனா அதுக்கு கைமாறா நீ எங்களோட சேர்ந்து அந்த மந்திரவாதிக்கு எதிராக சண்டை போட்டு அவனை கொல்ல எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல அந்த டிராகனும் ஓகேன்னு ஒத்துக்குது. டீல் ஓகே ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோ அந்த மந்திரவாதி இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய நெருப்பை ஒவ்வொன்னா அணைச்சுக்கிட்டே வர, அப்போ அங்க இருக்கிறவனுங்க இவனை பார்த்து எவனோ உள்ளவத்தன் உள்ள வராயா அப்படின்னு நம்ம வில்ல மந்திரவாதிக்கு சிக்னல் கொடுத்துறாங்க. இதை பார்த்து அந்த மந்திரவாதி சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் எண்ணெயை ஊத்தி நெருப்பு வைக்கடா அப்படின்னு சொல்ல அவங்களும் நெருப்பு வைக்கிறாங்க. இப்போ நெருப்பு பெருசா பத்திக்கிட்டு எரியுது. இதனால நம்ம டிராகனால அந்த நெருப்பை தாண்டி உள்ள போகவே முடியல. அதோட உடம்பெல்லாம் பொசுங்குது. இங்க நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து மந்திரவாதி முன்னாடி நிறுத்துறாங்க. மாட்டிக்கிட்டா அப்போ அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் நீ அந்த சவத்துக்கு அந்த பக்கம் வாழ்றவன் தானே, ஆமா நீ எதுக்கு இங்க வந்த, எதுக்காக திருட்டுத்தனமா இங்க வந்து எங்களை தொலை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாப்ல. அப்ப நம்ம ஹீரோ வில்லங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முட்டையை பாக்குறான். ஓஹோ இதுக்காக தான் வந்தியா, இந்த முட்டையெல்லாம் உனக்கு கிடைக்காதடியோ, ஏன்னா இந்த முட்டைகளை நான் வளர்க்க போறேன், நான் அதுகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுகளுக்கு மாஸ்டர் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் இந்த டிராகன் குட்டிங் எல்லாம் நான் சொல்ல போறதை தான் செய்யும், ஏன் கட்டைகளுக்கு தான் அடிபணியும், நான் கொடுக்கிற உத்தரவுகளை தான் செய்யும், அதுக்கப்புறம் இந்த டிராகன்களை செவத்துக்கு அந்த பக்கம் வர சொல்லி உங்க இடத்துல எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி உங்க படைகளை அழிச்சு உங்க நாட்டையே கைப்பற்ற போறேன் அப்படின்னு வில்லத்தனமா எல்லா பிளானையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதை பார்க்க நீ தான் உயிரோடு இருக்க மாட்டேயே அப்படின்னு நம்ம ஹீரோவை அங்க ஒரு மரத்துல கட்டி அவன் கையை நெருப்பு வச்சு எரிக்க பாக்குறான். இங்க நம்ம ஹீரோவோட கை எரிய அதே சமயம் அங்க நம்ம டிராகனோட கையை எரியுதுங்க. போன ரெண்டு பாட்டையும் பார்த்தவங்களுக்கு தெரியும், டிராகன் தன்னோட நெஞ்சை கிழிச்சு அதுல பாதிய ஒரு மனுஷனுக்கு கொடுத்து காப்பாத்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் உயிர் வழியா புகைய வர வைக்கிறான். இதை பார்த்த மந்திரவாதி ஆளுக என்ன ஆச்சுன்னு இங்க வர அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த குதிரை வண்டியில நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துடுறா. அதே வண்டியில தாங்க இப்போ அந்த டிராகன் முட்டைகளும் இருக்கு. இது போனஸ். என்னடா நடக்குது அப்படின்னு அந்த மந்திரவாதி இப்போ வெளியில வந்து பார்க்க இங்க ஒரே கலவரமே நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போயிருப்பான் முட்டையோட. இதை பார்த்து அவன் செம காண்டாகிறான். இந்த பக்கம் நம்ம பசங்க தப்பிச்சு வண்டியில வந்துகிட்டு இருக்க அப்ப அங்க நம்ம டிராகன் வருதுங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா புகஞ்சுகிட்டே இருக்கு. என்னடா இதுக்கு தான் வெளிச்சம்னால ஆகாதுல, சூரிய வெளிச்சமும் இதோட உடம்புல படுறதுனால அப்படியே புகையா வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு அங்க இருக்க ஒரு நிழல்ல மறைஞ்சு போயிடுது. இவங்களும் அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்கும் போது எதுக்க பள்ளம், வண்டி பள்ளத்துல இறங்கி அப்படியே ஏற திணறிக்கிட்டு இருக்கும் போது ஒரு முட்டை மட்டும் அப்படியே பறந்து கீழே விழுந்துருதுங்க. விழுந்ததும் ஏதோ ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிக்குதுங்க. இதை பார்த்த நம்ம டிராகன் சொல்லுது, டிராகன் குட்டிங்க முட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுவா தானா புரிஞ்சு வெளியில வர வரைக்கும் முட்டைக்குள்ளேயே அதுகளோட அந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சக்தி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு பாம் மாதிரி தான் அந்த முட்டைகள் இருக்குமா. அதுவா புரிஞ்சு வெளியில வர்றதுக்குள்ள இந்த மாதிரி விழுந்து ஏதாவது ஆச்சு அப்படின்னா பாம் மாதிரி அது வெடிக்குமா. பார்த்து மத்த முட்டைகளாவது இந்த நிழல் வழியா போய் இன்னொரு இடத்துக்கு வரலாம் அப்படிங்கறத எடுத்து சொல்லுது. இவனும் ஒவ்வொரு நிழல் வழியா போய் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஒரு கோயக்குள்ள நம்ம மஸ்ரூம் அண்டைய ஒரு புக்கை பார்த்து படிச்சு அந்த மந்திரவாதி என்ன சாபம் விட்டுருக்கான் அப்படிங்கறத படிச்சு தெரிஞ்சுக்கிறாருங்க. இதை நம்ம பசங்கிட்ட வேற சொல்றாப்ல, அதாவது அவன் நம்ம டிராகன் இருளையே இருக்கிற மாதிரி சாபம் போட்டுருக்கான். அதனால நம்ம டிராகனால வெளிச்சத்துல வாழவே முடியாது, அதையும் மீறி இருந்தா வெளிச்சத்துக்கு வந்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இது அந்த டிராகனோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வருமா. இந்த சாபத்தை பயன்படுத்தி அவன் வரப்போற
பௌர்ணமி நாள்ல முழு நிலவு நாள்ல அந்த டிராகனை மொத்தமா அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவானா. அந்த முழு நிலவு பௌர்ணமி வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ அன்னைக்கு இவன் அந்த டிராகனை வச்சு நம்ம எல்லாருமே ஏவி விட்டு நம்மள அடிமையாக்கி விடுவான், இல்லனா நம்மளையும் கொன்னுடுவான் டிராகனை வச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு முட்டையை எடுத்து கத்திய வச்சு ஒரு சின்ன பீஸ மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறான். எதுக்குன்னு தெரியலங்க. அடுத்த நாள் விடிய இவங்க மூணு பேரும் அந்த மந்திரவாதியை தேடி போறாங்க. அப்ப அங்க இந்த மந்திரவாதியோட ஆளுக இந்த ஊர் மக்கள் சில பேரை பிணை கைதிகளாக கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா. இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினோட ஊர் மக்கள், அதனால இவன் நான் போய் அவங்களை காப்பாத்துறேன், அவங்களை இப்படியே விட முடியாது, விட்டா இவங்களை அவன் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்ற. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல இப்ப நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நாம நம்ம டிராகனையும் அந்த முட்டைகளையும் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ல, ஆனா அதை அவன் ஒத்துக்கல. ஏன் ஊர் மக்களும் முக்கியம் அப்படிங்கிறா. இப்படி இத்தனை ஊர் மக்கள் உயிரை விட்டு விட்டு போக அவளுக்கு மனசு வரல. போங்கயா நானே போய் என் மக்களை காப்பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோ இந்த முட்டைகளை ஒளிச்சு வைக்க இந்த பக்கம் காட்டு பக்கம் ஓடுறான். இவ அந்த பக்கம் அந்த மக்களை கூட்டு போற வீரர்களை ஒவ்வொருத்தரையும் கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கா வில்லனோட ஆட்கள். அதே சமயம் அந்த மந்திரவாதி வேற இவங்களை கண்டுபிடிச்சு இங்க வந்துடுறான். ஒரு படையே கூட்டிட்டு வந்து இவங்களை கொல்ல வரா. அப்ப நம்ம டிராகனும் கூட நம்ம பசங்களை காப்பாத்த அங்க வருதுங்க. ஆனா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாம அந்த மந்திரவாதியும் கத்திய தூக்கி மந்திரம் போட அதுவும் அங்க இருந்து போயிடுது. டிராகனாலையும் பெருசா இப்ப எதுவும் செய்ய முடியல. அப்ப நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம இவங்களையும் காப்பாத்த அந்த டிராகனையும் காப்பாத்த மற்ற முட்டைகளையும் காப்பாத்த ஒரு முட்டையை மட்டும் கையில எடுத்து அப்படியே மேல தூக்கி பிடிச்சு நம்ம ஹீரோயினை இது மேல ஒரு அம்ப விட சொல்லுவான். அவ பார்த்து முழிக்கிறா, எதுக்குடா இவன் இப்படி பண்ண சொல்றான் அப்படின்னு அவளுக்கு ஒன்னும் புரியப்படல. ஆனா அதே சமயம் பின்னாடி அந்த பட பிரம்மாண்டமா படு வேகமா வருது. வேற வழி இல்லாம இவளும் அந்த முட்டை மேல ஒரு அம்ப விட்டுறா. அந்த அம்பு இந்த முட்டையில குத்தி அப்படியே வெடிக்கும் போது அந்த வெடிப்புல பின்னாடி வந்தவனுங்க எல்லாரும் முகத்திலையும் அப்படியே நெருப்பு பட எல்லாம் எரிஞ்சு கீழே விழுகிறானுங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடறாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல நைட்டு தங்கவே செஞ்சிடறாங்க. அந்த டிராகனும் ரொம்பவே வீக் ஆயிட்டே இருக்கு. முழு நிலவு நாள் வர பௌர்ணமி வர இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாளும் விடியுதுங்க. அன்னைக்கு தான் பௌர்ணமி நாள். காலையில விடியல்ல இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவும் டிராகனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிராகன் சொல்லுது, இவ்வளவு தூரம் நீங்க எங்களுக்காக உதவி செய்யறீங்களே அதுவே பெரிய விஷயம், நன்றி. ஆனா இப்போ எல்லாமே கைமீறி போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி நான் அந்த மந்திரவாதியோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுவேன். அதனால இனிமே நான் உங்க கூட இருக்கிறது நல்லதில்ல, அது உங்களுக்கு ஆபத்தா போயிடும். பேசாம நான் அந்த மந்திரவாதி கிட்டேயே போயிடுறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்களை விட்டு போயிடுதுங்க. நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் மஸ்ரூம் மண்டைய மூணு பேரும் கோட்டை வாசல் பக்கம் வராங்க. அந்த சுவத்து பக்கம் வராங்க. இந்த மாதிரி அந்த மந்திரவாதி நம்ம ஊர் அழிக்க திட்டமிட்டு இருக்கான், தாக்க வந்துகிட்டு இருக்கான், எங்களை உள்ள விடுங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த அதிகாரிகளோ கதவை திறக்காம இவங்களை உள்ள விட மாட்டேங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் கையில இருக்கிற அந்த டிராகன் முட்டைகளை எடுத்து காமிக்கிறான். முட்டைக்குள்ள முட்டைங்க, என்னது டிராகன் முட்டைகளா, இது எப்படி இவங்கிட்ட கிடைச்சது, சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு மொத்த முட்டைகளையும் வாங்கிக்கிட்டு இவங்களை உள்ள விட்டுறாங்க அந்த அதிகாரிகள். அதே சமயம் அந்த டிராகன் நம்ம மந்திரவாதி கிட்ட அந்த பக்கம் வந்து சேர்ந்துருது. எப்பா அத்தோட கண்ணை பாருங்க, எப்படி சவப்பா வெள்ளத்தரமா இப்ப இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட அந்த மந்திரவாதியோட கண்ட்ரோலுக்கு முழுசா வந்துருச்சு போல. இந்த பக்கம் இவங்க மூணு பேரையும் எதுவும் பண்ணாம விட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அதிகாரி என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க, நம்ம ஹீரோயினையும் அந்த மஸ்ரூம் மண்டையனையும் ஒரு கம்புல கட்டி வச்சிருக்கான். இங்க நம்ம ஹீரோவை அந்த சுவத்திலேயே சங்கிலியால வேற கட்டி தொங்க விட்டு இருக்கான். இங்க இந்த மந்திரவாதி அவனோட படைய கூட்டிட்டு வேற வந்துகிட்டு இருக்கான். கோட்டைக்கு முன்னாடி நிக்கிறான். இந்த பக்கம் நம்ம அதிகாரியும் ஆளுகளை நிரப்பி வச்சிருக்கான். எதுக்கு, போர்னு வந்தா சண்டை போறதுக்காக. அந்த பக்கம் வில்லனோட ராணுவம் எதுக்காக இன்னும் உள்ள வரல தாக்கல அப்படின்னு அதிகாரி யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் ஏன் மந்திரவாதி வெயிட் பண்றா அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி வர அவன் இருந்திருக்கணும். ராத்திரி முழு நிலவுல தான் முழுக்க முழுக்க அந்த டிராகன் அவனோட கட்டுப்பாட்டுக்கு வரும். சோ டிராகனோட சேர்ந்து ராத்திரி நேரமா அட்டாக் பண்ணலாம்ங்கறதா அந்த வில்லனோட அந்த மந்திரவாதியோட பிளானா இருக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரத்துல ராத்திரியும் ஆயிடுதுங்க. அந்த முழு நிலவு வந்து விட இப்போ நம்ம டிராகன் அந்த மந்திரவாதியோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இங்க வருது. அந்த டிராகனை இந்த வில்ல மந்திரவாதி ஏவி விடுறா. அது நேரா இந்த கோட்டையை நோக்கி வர அது மேல இவங்க அம்பு விட்டு கொல்ல பாக்குறாங்க. ஆனா எதுவுமே அது மேல படல, எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு. இங்க நம்ம மஸ்ரூம் மண்டைய நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஒரு மந்திரம் போடுறான். அது என்னன்னா அந்த மந்திரம் இப்ப என்ன பண்ணுதுன்னா அப்படியே இவங்கள இடம் விட்டு இடம் மாத்தி விட்டுருது. ஹீரோ சங்கிலியில கட்டப்பட்டு தொங்கி கிடந்தால அந்த இடத்துக்கு மந்திரவாதி நம்ம பய போயிடுறான், மண்டையம் போயிடுறான். மண்டையம் கட்டப்பட்ட இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அதே சமயம் நம்ம டிராகன் அப்படியே வாயை திறந்து நெருப்ப கக்கும் பாருங்க, அப்படியே அந்த மெயின் கேட்டே வெடிச்சு சேத்தரும். அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதியோட ஆளுக அந்த வெடிச்ச அந்த கேப் வழியா உள்ள பூந்து இவங்களை அட்டாக் பண்றாங்க. ரெண்டு படையும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குதுங்க. இங்க நம்ம ஹீரோ அவன் கையில இருந்து அந்த கை தவுத்து அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கீழே வந்து ஒரு வாழை எடுத்து சண்டை போடுறான். சும்மா சொல்ட்டி 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 ரொம்பவே அருமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் நெஞ்சிலேயே கத்தியை இறக்கி அவனை அங்கேயே குத்தி கொன்னுருவான். இங்க மேல நம்ம டிராகன் நெருப்ப கக்கி அந்த இடத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இப்போ இந்த கோட்டைக்கு உள்ள இன்னொரு படம் வருதுங்க. இது யாருன்னு பார்த்தா அட நம்ம ஹீரோயினோட ஊர் மக்கள் தான். இவ காப்பாத்தனா இல்லையா,
அதுல சில பேரு அங்க போய் ஊர் மக்கள் எல்லாத்தையும் திரட்டிங்க அப்படியே கூட்டு வந்திருக்காங்க போல. அவங்களும் உள்ள வந்து இந்த மந்திரவாதியோட ஆட்கள் கூட எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதே சமயம் இந்த கோட்டையை பாதுகாக்க வேண்டிய அதிகாரி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ரூம்ல இருந்து அங்க கஜானால இருந்த எல்லா தங்கம் வைரம் வைடூரியம்னு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு பாக்குறான். அதே சமயம் அங்க கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடாப்ல, அவன் அந்த அதிகாரியை லாக் பண்ணிடுறான். அப்ப அந்த அதிகாரி, நீ ஒரு நைட் ஆகணும் தானே ஆசைப்பட்ட, முடிஞ்சா இப்போ என் கூட சண்டை போட்டு என்ன கொன்னுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்றான். ஒரு கால் நீ என்ன ஜெயிச்சு இங்க இருந்து போனேன்னா நீ ஒரு நைட், அதுக்கு நானே சாட்சிங்கிற மாதிரி ஏதோ சொல்றேன். அதுக்கு நம்ம ஹீரோவும் வாடா ஒத்த கொத்து வாடா பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு கத்தி சண்டை நடக்குது. அதிகாரி சும்மா அடி அடி நடிக்க நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறான். இந்த பக்கம் வெளியில அந்த மந்திரவாதி கையில ஒரு சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு வர்றவங்க எல்லாரையும் அப்படியே சீவி சாச்சுக்கிட்டு இருக்கான். இங்க உள்ள இன்னும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த அதிகாரி நம்ம ஹீரோவை ஒரு டேபிள்ல அடிச்சு படுக்க போட்டு அவன் இதயத்திலேயே கத்தியை இறக்க பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் கையை வச்சு தடுத்து அவன் காலை வச்சு ஒரு எத்து விட அப்படியே அவனை முட்டி போட வச்சு அவன் முதுகிலேயே கத்தியை சொல்லி விடுறான். குத்துல குத்துல அப்படியே ரத்தம் வாய் வழியா பொல பலன்னு கொட்ட அந்த அதிகாரி சம்பவ இடத்திலேயே செத்து போறான். இந்த பக்கம் அந்த மந்திரவாதி இன்னும் முன்னோக்கி வர அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட சண்டைக்கு போகிறான். இவனும் அவளை அசால்ட்டா முகத்திலேயே ஒரு குத்த விட்டு அப்படியே அவ கழுத்தை அறுத்து கொல்ல பாக்குறான். இவ டக்குன்னு அவ கையில இருந்த ஒரு அம்பு எடுத்து அந்த மந்திரவாதி கழுத்திலேயே வச்சு சொல்லி விட்டுறா. ஒரு சின்ன கேப் தான் கிடைக்கும், அந்த கேப்ல செஞ்சு விட்டுறா. அவ்வளவுதாங்க, மூச்சு விட முடியாம அவன் அப்படியே அங்கேயே விழுந்து செத்து போறான். நம்ம ஹீரோயின் கையால செத்தே போறான். இங்க நம்ம ஹீரோவோ மிச்சம் இருக்கக்கூடிய டிராகன் முட்டைகளை எடுத்துக்கிட்டு வெளியில வரா. அப்போ முன்னாடி நம்ம டிராகன் வருதுங்க, ஆனா கெட்ட டிராகனா இல்ல, நம்ம பழைய நல்ல டிராகனா வந்து நிக்குது. ஏன்னா எப்ப அந்த மந்திரவாதி செத்து போயிட்டானோ அவனோட கட்டுப்பாடும் அப்படியே அங்க இருந்து போயிடுது. கட்டுப்பாட்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்த நம்ம டிராகன் இப்போ எந்த கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா இருக்கு. நம்ம ஹீரோ பண்ண ஒட்டுமொத்த நல்ல காரியத்துக்கும் சேர்த்தாப்ல அந்த டிராகன் இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி தலைவணங்குது. இத பார்த்த மத்தவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ தான் உண்மையான நைட் வாரியர் அப்படின்னு அவன் முன்னாடி எல்லாரும் மண்டி போட்டு நம்ம ஹீரோவை ஒரு நைட் வாரியரா ஒரு தலைவரா ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் நம்ம மஸ்ரூம் அட்டையே இங்க வந்துடுறான், நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் எங்கடா அப்படின்னு பார்த்தா அவ ஒரு இடத்துல கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ நம்ம டிராகன் ஒரு முட்டையை எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுக்குதுங்க. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி ஹீரோயினோட நெஞ்சில வைக்க அந்த முட்டைக்குள்ள இருந்த அந்த டிராகன் தன்னோட இதயத்துல பாதியை இந்த பொண்ணுக்கு கொடுத்து அவளை காப்பாத்துது. சோ நம்ம ஹீரோ மாதிரியே இப்ப அவளுக்கும் ஒரு டிராகன் கிடைச்சிருது. இதனால எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோவுக்கு எல்லா மக்கள் முன்னாடியும் இந்த நாட்டோட ராணுவ அதிகாரியா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஆசை இந்த ராணுவத்துல ஒரு நைட் ஆகணுங்கிறது. ஆனா இப்போ அவன் அந்த ஒட்டுமொத்த ராணுவத்துக்குமே தலைவனாயிடுறான், நைட்டுக்கெல்லாம் பெரிய நைட் ஆயிடுறான். அப்படியே அங்கேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயிடம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மேல நம்ம டிராகன் அப்படியே வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்க இங்க கீழே நம்ம மஸ்ரூம் அண்டையன் கையில ஒரு முட்டையை வச்சிருக்கான். அது திடீர்னு பொரியற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்து இவங்க மூணு பேரும் ஆஹா, இன்னொரு டிராகன் குட்டி பிறக்க போகுது அப்படின்னு சந்தோஷமா இருக்க அப்படியே இந்த படத்தை நேரத்துல முடிக்கிறாங்க. அடுத்து இந்த படத்தோட நான்காவது பாகம்னு ஒன்னு இருக்கு, அதுல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மறக்காம நாளை கழிச்சு வந்து பாருங்க. தேங்க்யூ.